ஹே காய், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் ரெவல்யூஷனோட நெக்ஸ்ட் பாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாட்டை நீங்கள் முதல்ல பார்க்கறதா இருந்தால் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா பாட்ஸையும் பார்த்துருவாங்க, அப்போ தான் இதுக்கான ஸ்டோரி கதையை உங்களுக்கு தெரிய போகிறோம். சரி வாங்க நம்ம லவ் ரெவல்யூஷனோட நெக்ஸ்ட் பாட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்மளோட லீவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லீவ் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போட்டோ காட்டுறான். அது வந்து பாத்துட்டு என்னடா நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸ் இருக்கீங்க, நான் கூட போட்டோ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அவன் போட்டோ காட்டுறான். அதெல்லாம் நம்ம ஹீரோ எங்கேயோ பாத்துட்டு இருக்காங்க. டேய், நீங்க ரெண்டு பேரும் நின்று இருக்கிறதுனால அது மாதிரி இருக்கா அப்படின்னு போது, நீ என்னோட குளம் தானே, என்னதே நீ அதுக்குள்ள இவ்வளவு லைட்டா வந்துட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு போகிறாரு. அப்ப நம்ம ஹீரோனி பார்த்து நம்ம லீவ் சொல்றாரு, இந்த மாதிரி ஹீரோனி வந்து உன்னோட இன்னும் கொஞ்ச நாள் ஹைட்டா என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லுவாரு. அந்த டைம்ல ஹீரோனி வருவாங்க. ஹீரோனி கொஞ்சம் தான் நம்ம ஹீரோட ஹைட்டா இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பாத்துட்டு ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீ எப்போ வந்து ஹைட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இல்ல நான் அந்த ஸ்கூல் படிச்சு ஒரு 1 சென்டிமீட்டர் தான் வளர்ந்த அப்படின்னு 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இடம் லீ சிரிச்சுட்டே வருவாரு. சீனா கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ திரும்ப ஹீரோனோட கிளாஸுக்கு வராரு. வந்தவனே நம்ம ஹீரோனி எல்லாம் நிறைய சாப்பிட்டு இருக்காங்க, எதுக்கு இவ்வளவு சாப்பிட அப்படின்னு போது இல்ல நான் அது மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் ஹைட் ஆகலாம் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம யாங் பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, ஏன்டி சாப்பிட மாட்டேன், நான் வெயிட் குறைக்க போறேன், நான் டயட்ல இருக்க அப்படின்னு வாங்க. நீ நிறைய எல்லாம் சாப்பிடாத, நான் உனக்கோசம் வேற உணவு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. நம்ம ஹீரோனி எழுவாங்க. எழும்போது பாத்தீங்கன்னா அவங்க சேரோட நின்று எழுவாங்க. அப்ப ரொம்ப ஹைட்டா தெரியவாங்க, ஐயோ ஐயோ இவனா இவ்வளவு ஹைட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுவாரு. இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மச்சான் வாடுற இவ்வளவு ஹைட் ஆயிட்டா என்னடா பண்றது அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஆமா நீ குள்ள தானே, நீ என்ன எவ்வளவு சென்டிமீட்டர் 171 போது 171 நானே உன்னோட ஹைட் அப்படின்னு போது அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நம்மளோட கிம்ம பாப்பாரு. கிம் பாத்தீங்கன்னா 186, இந்த பக்கம் மிங்க பாத்தீங்கன்னா 176, இந்த பக்கம் நம்ம லீ பார்த்தா 181. அப்ப நான் தான்டா குள்ளமா இருக்கேன், ஏன்டா நான் குள்ளமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஹீரோ அந்த டைம்ல அங்க வருவாங்க. இந்த மாதிரி வந்து சார் வந்து என்ன சயின்ஸ் லேபுக்கு போய் ஒரு புக் எட்டு சொன்னாரு, யாரும் ஹெல்ப் பண்ண எனக்கு வரீங்களா அப்படின்னு போது நம்ம ஹீரோ வந்து நான் வரேன் நான் வரேன் செல்குட்டி அப்படின்னு. இல்ல எனக்கு கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற ஆளா வேணும் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோக்கு அப்படியே மூஞ்சில அல்ல ஆடி நான் வரேன்னு சொல்லிட்டு நம்மளோட கிம் வந்து அந்த இடத்துல இருந்து போவாரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து செம்ம கட் போயிடுவாரு. அதுக்கப்புறம் போய் வீட்டுல எல்லாம் போயிட்டு லேப்டாப்லாம் நோண்டி பாப்பாரு எப்படி ஹைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. லேப்டாப்ல இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டே இருந்தா ஹைட் ஆகலாம்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ பண்ணி ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாரு. கீழே வீட்டுக்கார வந்து ஏடா உனக்கு அருகுதா இல்லடா நாயே, ஜம்ப் பண்ணிட்டே இருக்கிற கீழே ஏதோ நான் நெல் நடக்க வந்துச்சு நினைச்சு மரியாதை போன வைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே வீட்டுக்கார வந்து போன் பண்ணி நம்ம ஹீரோ திட்டுவாங்க. சோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல்ல போயிட்டு ஸ்கூல்லயும் போய் ஜம்ப் பண்ணிட்டே இருக்காரு. கிம் வந்து என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு, இல்ல மச்சான் நான் ஹைட் ஆகணும், இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு இருந்த ஹைட் ஆகலாம்னு சொல்லிருக்காங்க. அதனால போது சரி ஓகே ஸ்ட்ரெச்சஸ் பண்ண கூட ஹைட் ஆகலாம் மச்சான், நீ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி விட, என்னோட முதுகுல ஸ்ட்ரெச் பண்ணி விட, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுதுனால விரிஞ்சி கொஞ்சம் ஹைட் ஆகும் போது நம்ம ஹீரோ வந்து ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்து இருப்பாரு. நம்ம கிம் வந்து அந்த பொசிஷன்ல இருந்து அவனுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன் வேற மாதிரி இருக்கும், அவர் டிக்கி பூச்சி அமுக்குற மாதிரி. அந்த டைம்ல நம்ம ஹீரோனி வந்துருவாங்க. ஹீரோனி வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கேக்குறாங்க. இந்த பாட்டுக்கே தான் வருதா ஹீரோக்கு இந்த டைம், நான் இந்த இடத்துல இருந்து போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோனி போயிடுவாங்க. ஏ எனக்கு மசாஜ் தாண்டி பண்ணா நீ ஏதோ அப்பா நினைச்சுக்கா சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போவாரு. சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம லீவ் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு வந்துட்டு பாரு. அதை நம்ம யாங் பார்த்துட்டு லைட்டா அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாகும், என்ன இருந்தாலும் லவ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யாங்கும் அமைதியா விட்டுருவாங்க. அவங்க வந்து நம்மளோட சாங் கிட்ட வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்கூல் டாக்டர் போயிட்டு, டாக்டர் இந்த மாதிரி நான் ஜம்ப் பண்ணிட்டே இருக்கேன் டாக்டர், இதனால வந்து ஹைட் ஆக முடியுமா எதனா பண்ண முடியுமா. அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே கொள்ளும், என்னையே நீ கிண்டல் பண்றியா அவங்க ஒக்க மக்கா ஓடுறா இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்ல ஓடி விட்டுட்டு அவர் அந்த அதே மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் யாங் வந்து நம்ம சாங் கிட்ட நம்ம இன்னைக்கு ஒரு மூவி போலாம் நாளைக்கு அப்படின்னு உடனே சாங் அப்படியே சந்தோஷம் தாங்கல நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு டே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காடா ப்ளீஸ் நான் சொல்ற அப்படின்னு போது அவர் பாத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அவங்க தாத்தாவோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்காரு. ஏன்டா இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் இதெல்லாம் போட்டு போனா சாவே அடிச்சிருவா உன்ன, நான் சொல்ற மாதிரி ட்ரெஸ் போட்டு போன்னு சொல்லிட்டு அவனுக்கு சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் கோட் எல்லாம் கொடுத்தான். நம்ம யாங்கே ஷாக் ஆயிடுவா இது வந்து சாங்கா அப்படின்னு சொல்லிட்டு சாங் ரெண்டு பேரும் வந்து வெளியே போறாங்க. சீன கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோட லேப்டாப்ல நம்ம ஹீரோ சர்ச் பண்ணி எல்லாம் இருக்கா டே எதனா தப்பு தப்பான படத்தை எதனா பார்த்து வச்சிருக்கேன், நான் எனக்கு அந்த மாதிரி படம் பார்க்கறதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து அவன் லேப்டாப் நோண்டிட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எப்படி ஹைட் ஆகுது நம்மளோட காதலியோட எப்படி ஹைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சர்ச் பண்ணி வச்சிருப்பாரு. ஹீரோனி இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்கான் பாரு நமக்கோசம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்து வந்து வைக்கிறாரு. நம்ம ஹீரோ மட்டும் ஹைட் ஆகிறதுக்கான அந்த முட்டை பால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபுட்டாக சாப்பிட்றாரு. ஏன் உனக்கு மட்டும் இது எனக்கு மட்டும் நீ இந்த மாதிரி இது செஞ்சிருக்கிற போது அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும், நீ இதெல்லாம் சாப்பிடாத, நான் இது வேற ஒரு விஷயத்துக்கோசம் சாப்பிட்றேன் சொல்லிட்டு ஹீரோ சாப்பிடுவார். நம்ம ஹீரோனிக்கு தெரியும் அவர் ஹைட் ஆகிறதுக்கு தான் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸ்கூலில் வந்து ஹீரோனி வேணும்னே நம்ம ஹீரோ அந்த பக்கம் வரத பார்த்துட்டு எனக்கு வந்து 170 சென்டிமீட்டர்ல இருக்கிற பசங்களை தான் ரொம்பவே பிடிக்கும், அந்த மாதிரி பசங்க தான் அழகா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோனி வேணும்னே சவுண்டா சொல்லுவாங்க. ஹீரோ அந்த பக்கம் வராது தெரிஞ்சு ஹீரோ அது கேட்டுருவாரு. அவருக்கு அப்படி சந்தோஷத்தாங்களே அங்கராஜா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஹக் பண்ணலான் போவாரு. மூட்டு வேலையை பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பல்பு குத்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஹீரோ நேரம் வந்து நம்ம தேர்ட் ஹீரோ கிட்ட மச்சா உனக்கு வந்து தெரியுமா அவன் சொல்லிட்டா மச்சா 170 சென்டிமீட்டர்ல இருக்கிறது அவளுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் நமக்கு ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க
அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது சீசன் நம்ம எப்படி ஹேண்ட் கிரிக்கெட் இதுவோ அதே மாதிரி இவங்க வந்து ஒரு கேம் விளாடுறாங்க. அந்த கேமுக்கு பாத்தீங்கன்னா கூப்பன், சோ சாப்பாடு கூப்பன் தான் இதுவோ. அந்த கேம் எப்படி பாத்தீங்கன்னா நாலு கூப்பன் அதை நம்ம புக்ல இப்படி வச்சு தட்டினா அந்த கூப்பன் தான் வந்து தலைகளை விழணும். சோ அதுதான் வந்து இதுல கேமோட ரூல்ஸ். அதை வச்சு இங்க சவுண்டா விளையாடிருக்காங்க ஹீரோனிலாம், என்ன கேம் இது இப்படி விளையாடிட்டு இருக்காங்க சவுண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கேம் சுத்தமா பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து உன் ஆளு விளையாடா என்ன பண்ணணும் போது அவனே எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்து இந்த பக்கம் மச்சா எனக்கு கூப்பன் கட்சி நானும் வரண்டா நானும் வரண்டா அப்படின்ற மாதிரி வருவாரு. அப்ப உனக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு மாதிரி நம்ம யாங் கேக்குறாங்க. வா உங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து நம்ம ஹீரோ தனியா கூட்டு போய் இந்த மாதிரி கேம் விளையாடலாம் நீ என்ன ஒரு இதுவா வச்சிட்டு இருக்கியா இந்த மாதிரி எல்லாம் கேம் விளையாடும் போது நம்ம ஹீரோ சரி ஓகே நான் இதுக்கப்புறம் நான் கேம் விளையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து அவனுக்கு ஒரு வான் பண்ணி வராங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லீ பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து ஒரு லெஜண்ட். சோ அவர்கிட்ட தான் எல்லாருமே கூப்பன் கடன் வாங்குவாங்க. அந்த லெவலுக்கு வந்து அவர் வந்து செமையா கேம் விளையாடுவாரு. அவர்கிட்ட ஒருத்த தோத்துனே இருக்கிறான். அவர்கிட்ட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 200 கூப்பன் மேல இருக்கும். அந்த கூப்பன் வச்சு சிக்கனா வாங்கி சாப்பிடலாம் அந்த லெவலுக்கு அவர்கிட்ட இருக்கும். இந்த பக்கம் இந்த ஹராம் எல்லாம் பாக்குறா என்ன இது இவனுக்கு இவ்வளவு கூப்பன் வச்சிருக்கான் சொல்லிட்டு அந்த ஒரு கூப்பன் மட்டும் அவளுக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கிடைக்கும். அந்த கூப்பன் வச்சுட்டு நான் அந்த கேம் ஒருத்தர் விளையாடி பாக்கலாமா அப்படின்னு மிங்க கேக்குறா. ஓகே நீ வந்து விளையாடி பாரு உங்ககிட்ட ஒரு கூப்பன் இருக்குன்னு அந்த கூப்பன் வைக்கிறா. முதல்ல ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டு ஃபர்ஸ்ட் யார அந்த புக் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதான் நம்ம ஹராம் ஜெயிச்சிருவா. அவ வந்து ஒரே ஒரு அடிதான் அடிப்பான். அந்த கூப்பன் எல்லாமே அவ பவருக்கு வந்து இந்த பக்கம் திரும்பிடுது. நீ சமய விளாடு என்னடி ஒரே அடியில எல்லாமே கலக்கிட்டம்னு சொல்லிட்டு அவ வந்து அவங்க கிட்ட இருக்கிற எல்லா கூப்பனையும் வந்து வாங்கிடுவா. சோ ஹராம் வந்து ஒரே நல்ல கொஞ்சம் லைட்டா பாப்புலர் ஆயிடுவா. அப்போ வெளியே பசங்களா பேசிப்பாங்க இந்த மாதிரி ஹராம் பார்த்தோம்னா சம வேற லெவலு. அவ கொஞ்ச நாளே வந்து அவங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களோட கூப்பன் வாங்கிட்டான் போது நம்ம லீ கிட்ட தோத்த பையன் வந்து இந்த மாதிரி வந்து லீ கிட்ட வந்து 200 கூப்பன் மேலுக்குது அவங்க கிட்ட வந்து நீ ஜெயிச்சு காட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்கறான். நம்ம ஹராம் வந்து யோசிக்கிறா 200 கூப்பன் அவங்க ஒக்க மக்கா கிட்டத்தட்ட 20 கோழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ கிட்ட வந்து நீ நான் ஃபைட் பண்ணி பார்க்கலாம் போது நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃபைட் பண்ணி பார்க்கலாம் உனக்கு என்ன பயமா தோத்துருவன் பயமா அனுபவம் சரி வா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவகிட்ட கூப்பன் கட்டி விளையாடுறான். சோ விளையாடும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹராம் ஒன்று ரெண்டு மேட்ச் ஜெயிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம லீ பாத்தீங்கன்னா இவ வந்து பவர் யூஸ் பண்ணி ஜெயிக்கிறா. சோ அவகிட்ட வந்து நம்ம மைண்ட் பவர் யூஸ் பண்ணி தான் நம்ம கேம் விளையாடணும் சொல்லிட்டு நம்மளோட லீ பாத்தீங்கன்னா அவகிட்ட அவரோட மைண்ட் பவர் வச்சு ஒரே ஒரு கூப்பன் மட்டும் தலைகில மாத்துறாரு. சோ அதனால ஹராமால அவ்வளோ ஸ்லோவா அடிச்சு அவளால அந்த இது திருப்ப முடியாது. சோ அதனால பாத்தீங்கன்னா ஈஸியாவே நம்ம ஹராமை அவர்கிட்ட இருக்க கூப்பன்ல வச்சு ஜெயிச்சிடறாரு. புத்தியை பயன்படுத்தணும் மேடம் புத்தியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகை ஹராம் வந்து செம கடுப்பாயிடுவா என்னடா இவன் நம்மள ஜெயிச்சானே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவளோட பாக்ஸிங் கேம்ப்ல போயிட்டு வந்து தண்ணி குடிக்கலாம்னு போவோம். அந்த டைம்ல அவளுக்கு சில கூப்பன்லாம் கிடைக்கும். இந்த வாட்டி நீ தோத்தட அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நான் ட்ரைனிங் எடுத்துன்னு வரப்போம்னு சொல்லிட்டு அவர் 4-5 கார்டு வச்சுட்டு ட்ரைன் பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருப்பான். அந்த புக் அடிச்சு அடிச்சு இது ஒன்னே ஒன்று மட்டும் திரும்புற மாதிரி பட் ஆனால் அது திரும்பவே திரும்பாது. என்னடா அது என்னால் முடியலன்னு சொல்லுவான். அந்த டைம்ல நூனா அங்கே வருவான். நூனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹராமோட கிக் பாக்ஸிங்ல அவனும் வந்து கூட வந்து ப்ராக்டிஸ் பண்றான். சோ ஆல்ரெடி 2-3 எபிசோட் மாதிரி பார்த்துருப்பீங்க. அவன் வந்து என்ன பண்ற அப்படின்போது இல்லடா இதுல வந்து ஒன்று மட்டும் எப்படி திருப்புறது அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்பா. அதுக்கு வந்து நீ பவர் லைட்டா யூஸ் பண்ணது பாரு என்ன மாதிரி அப்படி அடிச்சு காட்டுவான். இல்லடா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹராம் சும்மா லைட்டா அடிச்சாவே பாத்தீங்கன்னா மொத்தமா திரும்பிடுது. நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். சோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹராம் வந்து நம்ம லீக்கிட்ட திரும்பவும் சேலஞ்ச் விடுவா. வரியா இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த வாட்டி இருக்கிறதெல்லாம் நீ விட போறியா என்பது பரவாயில்ல அப்படின்னு வாங்க. இந்த பக்கம் ஹராம் பக்கத்துல நம்மளோட ஹீரோயினியும் நம்மளோட ஹீரோவும் இந்த பக்கம் நம்மளோட லீ பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட கிம்மும் நம்மளோட மிங்கும். சோ ரெண்டு பேருக்கு ஃபைட் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. சோ முதல் ஸ்டோன் பேப்பர் சிசர் போடுறாங்க. நம்மளோட ஹராம் ஸ்டோன் போடுறா நம்மளோட லீ பாத்தீங்கன்னா சிசர் போடுறாரு. சோ ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஹராம் ஜெயிக்கிறா. ரெண்டாவது இதுல நம்ம லீ ஜெயிக்கிறா. சோ தொடர்ந்து பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. என்னால முடியலன்னு சொல்ற மாதிரி ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து 5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா நம்மளோட ஹராம் நம்ம லீ கிட்ட இருந்து கொஞ்சம் காயின்ஸும் நம்ம லீ நம்ம ஹராம் கிட்ட இருந்து கொஞ்சம் கூப்பன்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து கேம் போயிட்டே இருக்கு. சோ அதுக்கப்புறம் ஒரு சிவியரான லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இதுவா உங்ககிட்டயும் பாதிக்கு மேல இருக்கு என்கிட்டயும் பாதிக்கு மேல இருக்கு. என்கிட்ட வந்து 200 கூப்பன் நிறைய பேர் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன் வாங்கலாம் உங்ககிட்ட கொடுத்துறேன். சோ நீ அவங்க கிட்ட இருந்து கூப்பன்ஸ் எல்லாம் வாங்கிக்கோ. இதுதான் ஃபைனல் மேட்ச் வச்சுக்கலாம் நம்ம இருக்கிறத கடைசியா ஒண்ணு வச்சுக்கலாம் சொல்லிட்டு 400 கூப்பன் கிட்டத்தட்ட பெட்டிங்க்கு வைப்பாங்க. சோ இந்த வாட்டி அவ்வளவு விடவே கூடாது. இந்த வாட்டி ஸ்டோன் பேப்பர் சிசர்ல நம்ம தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட லீ வந்து அப்படியே மைண்ட் பவர் எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணி பேப்பர் போடுறாரு. நம்ம ஹராம் ஸ்டோன் போட்டுறாங்க. டக்குன் க்ளோஸ் பண்ணிடுறாரு. அவளை மட்டும் இந்த வாட்டி ஒரே இதுல க்ளோஸ் பண்ணிட்டுனா போதும் அவளை ஒரு கார்டு வர வைக்கிற மாதிரி நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லீ பாத்தீங்கன்னா ஒரு தட்டு தட்டுறாரு. அதுல பாத்தீங்கன்னா மொத்த இது சிங்கிளாய் ஒரே இது வந்து இப்ப ஹராம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கார்டு மட்டும் திருப்பணும். நம்ம ஹராம் வந்து பண்ணவே முடியாது அதை அப்படி அடிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கார்டு விழுந்துருது. நம்ம ஹராம் ஜெயிச்சிடுறாங்க. மொத்த கூப்பனும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹராமுக்கு எங்க ஒக்க மக்கா ஜெயிச்சிட்டாலா ஏ எங்க கிட்டே வா நாங்கெல்லாம் யாரு புயலுக்கே பூட்டா வெயிலுக்கே வேட்டா கடலுக்கே காட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹராம் வந்ததுல இருக்கா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நூனா தான் நம்ம ஹராமுக்கு சொல்லி கொடுத்துருப்பான். சோ இந்த பக்கம் நம்ம லீ நீ படிக்காதரா
கூட்டிட்டு வரும்போது, ஏன்டா நாங்களாம் ஒரு ஃப்ரெண்டு இருக்கும் எங்கெல்லாம் கூட்டு போக மாட்டேன்னா மச்சா நீ யாரா அப்படின்ற மாதிரி கேட்டுருவாரு. போடாடி அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் அடுத்த நாள் மார்னிங் நேரம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட வந்து இந்த மாதிரி கூப்பன் கிடைச்சிருக்கு நம்ம போலாமா அப்படின்னு உடனே அவங்களும் சரி ஓகேவாங்க. இந்த மாதிரி லியோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வரானும் போது நம்ம யாங்குக்கு ஒரு சைட்ல கொஞ்சம் கடுப்பாகும். ஸோ சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம லியோ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிடுவாரு, இந்த மாதிரி நமக்கு நாளைக்கு தீம் பார்க் போகலாம், இந்த மாதிரி அவனுக்கு கூப்பன் கிடைச்சிருக்கு நம்மளை கூப்பிட்டுருக்கா நம்மளும் போலாம் போது சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் சரின்னு ஒத்துக்கும். ஸோ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமா ரெடி ஆகி நாலு பேருமே போறாங்க. ஸோ நாலு பேருமே போயிட்டு இந்த மாதிரி எல்லா ரைடு நம்ம போகலாம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் போது சரி ஓகே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எடுக்கிறதுக்கு போவா. அப்போ நம்ம லீவ் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இருக்க மாட்டாரு. ஸோ அவளை வந்து ஒரு கேரிங்கா ஒரு இதுவாகவே அவர் பார்த்துக்க மாட்டாரு. ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கா அப்படின்னு நம்ம தான் நம்ம லீவ் பார்த்துக்காரு. ஆனால் நம்மளோட ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பின்னாடியே இருக்கிறது, அவள் வந்து இக்னோர் பண்ணா கூட நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே நல்லா ஒரு கேர் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்து நம்ம லியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு ரைடு போகும்போது கூட அவங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுக்கிறது மாற்றி நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோ ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஆனால் லீவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவன் என்ன நம்மளை கண்டு கூட மாட்டேங்கிறான், அவன் பாட்டு கேம் வரான் எதுவுமே பண்ண மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் அவன் வாண்டடாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பா. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரைடெல்லாம் போய் என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீயோ நம்மளோட லீவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க. அப்போ ஒன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம லீவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் வந்து கண்ணத்தில் கிஸ் பண்ணிடுறா. அதை நம்மளோட ஹீரோட பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வயிறு எறிகிறாரு. நீங்கள் எங்களை ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் அப்படி நிற்கிறாரு. நான் வேணா உன் கண்ணத்தில் உங்கள் ஒக்க மக்கா உனக்கு சாவு வேணுமா இல்லை ஃபோட்டோ வேணுமான போது இல்லை எனக்கு ஃபோட்டோவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ கூட நம்ம லீ என்ன பண்ணுவாருன்னா அவர் வாங்கி ஹீரோ மட்டும் தெரியாத மாதிரி சைட்லேருந்து எடுத்துருவாரு. டே என்னடா அப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கோஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ்க்குள்ளே போவாங்க. நம்ம லீக்கு செம்ம பயம் பேயினாவே. இதுக்குள்ளே நம்ம போனமான போது கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. எல்லாம் தைரியமாக போகிற மாதிரி போவாங்க. ஐயோ ஏமா பயமா இருக்குமா என்னை விட்டுருங்கம்மா யாருனா தான் என்ன கூட்டிட்டு போங்களேன் ஐயோ என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பயம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இவங்க எல்லாம் பண்ணுறது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ லீ எல்லாருமே பயங்கரமாக பயப்படுவாங்க. வெளியே வந்துட்டு எப்போ என்ன பயங்கரமாக வந்துச்சு அப்படின்னு நம்ம லீ வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஷூட்டிங் கேம் போய் விளையாடுவாங்க. அதில் வந்து நம்ம ஹீரோயினையும் நம்மளோட லீயோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து போட்டி போடுற மாதிரி கேம் விளையாடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு லீயோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜெயிச்சிருவா. நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து இன்னொரு தடவை நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை விளையாடுவாங்க. இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை நம்ம லீயோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாப்பா இவனடா இவன் அமைதியாகவே இருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம லீயை பார்த்து நம்ம லீயோட கேர்ள் ஃப்ரெண்ட் யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம லீ வந்து எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே பண்ணவே மாட்டார் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகும். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினி தனியாக நடந்து வந்திருப்பாங்க. அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து கிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆசை. ஸோ நான் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் உனக்கு மூணு சான்ஸ் தான் தருவேன் டக்குன்னு 3-2-1 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் உன் சான்ஸ் முடிச்சுமே டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோனி கிஸ் பண்ணிடுவார். உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் நீ என்ன உனக்கு சாகணும்னு ஆசை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி சம்மியாக அடிச்சிருப்பாங்க. சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்மளோட லீயோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம லீ கிட்ட வந்து சொல்லுவாங்க, உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான், நீ வந்து என்னை பார்த்து பேசவே மாட்டேன் போது இல்லை நான் விளையாடிட்டு இருக்கேன் போது எப்போ பார்த்தாலும் கேம் மட்டும் தான் ஆடிட்டு இருக்கேன் நீ என்னை பார்த்தே பேச மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உன் வீடு வந்துருச்சான போது என் வீடு வந்து ரொம்ப நேரம் ஆகுது நீ அவ்வளோ நேரம் கேம் ஆனான போது ஏ ஐம் சாரி சும்மா தான் அப்படின்னு வரும். அந்த டைமில் கீழே ஒரு வாமிட் இருக்கும், ஏ வாமிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாரு. நான் வாமிட்டை மெரிக்க போகிறேன் நீ சிரிக்கிற, உனக்கு எப்பயுமே என்ன நினச்சி உனக்கு எந்த ஒரு கேரும் இல்லையா, நான் தான் உன கேர் எடுத்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கேன், நீ எதனா ஒரு தடவை என்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக பேசியிருக்கே இல்லை. இன்னைக்கு கூட பாரு ஹீரோ ஹீரோயின் எப்படி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. நீ வந்து என்ன லவ் பண்ணவே இல்லை, உனக்கு என்ன உண்மையாகவே பிடிக்கல போது ரக் பண்ணி இல்லை அப்படிலாம் இல்லாத போது நீ உண்மையாகவே உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல, சும்மா டேட் பண்ணுற மாதிரி டேட் பண்ணுறானா உனக்கு என்ன உண்மையாகவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூலில் காட்டாங்க. அடுத்த நாள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆராம் நம்ம ஹீரோயினி யாங்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம யாங் வந்து சாப்பிடாம டயட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உடம்பு குறைக்கிறேன் அழகாக போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருப்பா என் நெடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தேர்ட் இயரை வந்துட்டு இந்த மாதிரி வந்து கேண்டீனில் ஒரு ஆக்சிடென்ட். ஸோ அதனால வந்து எல்லாருமே சாப்பாடு எடுத்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம செகண்ட் இயரோ இந்த பக்கம் ஹராமோ ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி நீ யாரா நான் யாரான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கூலே குடுகுடுன்னு ஓடுது. எல்லாம் ஓசிஸ் ஒரு கோசம் ஓடி போயிட்டு எல்லாரும் ஒன்று ஒன்று எடுத்துன்னு வராங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸா தூக்கிட்டு வந்துடுறாரு. அதுலேருந்து நம்ம லீவ் வந்து ஒரு பீஸ் ஆட்டையா போட்டுறாரு. டே ஏன் பீஸாடா நான் ஆளு கோசம் கொண்டு வந்தடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்சத்துக்கு நான் ஒன்றும் ஆக மாட்டேன் போது என்ன மச்சா அவன் வாழை எதனா ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம செகண்ட் இயரை பார்த்து கேட்குறாங்க. உனக்கு பிரேக்அப் ஆயிடுச்சாமே அப்படின்னு நம்ம பேசுறாங்க. டக்குன்னு நம்ம செகண்ட் இயர் அமைதியாயிடுறாரு. ஸோ அப்போ ஹீரோனி யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க வந்து அந்த தீம் பார்க்கில் இருக்கும்போது அந்த லீவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருப்பா உன்ன வந்து உன் பாய் ஃப்ரெண்ட்லாவே பார்த்துருக்கான், ஆனால் என்னோட பாய் ஃப்ரெண்டு இருக்கானே அவன் வந்து கேர்லெஸ்ஸாக தான் இருக்கான் ஆனால் ஒன்றுமே எனக்கு கண்டுக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நம்ம ஹீரோனி யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவும் ஹீரோனி திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து நான் இந்த மாதிரி உனக்கோசம் மதியான சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு வரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மதியான சாப்பாடா நான் வந்து உனக்கோசம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். நாக்காவில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டப்பில் நான் உனக்கு மதியான சாப்பாடு நான் கொண்டு வரணும் போது இல்லை நானும் செய்கிறேன் அப்படின்னுவாங்க. ஐயோ டி செய்கிறதா எனக்கு தெரியாதாடி அப்படின்ற ஒரு ஹீரோட மைண்ட் வாய்ஸ்க்குள்ளே இருக்கும். சரி ஓகே கொண்டு வரேன்னு சொல்லும்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோனி எல்லாமே செஞ்சு கொண்டு வந்துருவாங்க. ஹீரோனி செஞ்சது எல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சரி நம்ம ஐயோ சரி ஓகே இன்னைக்கு கொஞ்சம் நல்லா செஞ்சிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வாய் எடுத்து வைப்பாரு. சனியும் பூச்சி உப்புக்கு பதிலாக சர்க்கரையை கொண்டிருக்கா, சர்க்கரைக்கு பதிலாக உப்பு கொண்டு
இருக்கா. நல்லா இருக்கடாமோ, நல்லா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கடா சலக்குட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மையாவா நம்ம? ஆமாமா, இதுல ஏன் நீ வந்து சக்கரைக்கு பதிலாக உப்பு போட்ட, உப்புக்கு பதிலாக சக்கரையை போட்டது? இல்ல அது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆச்சு, அதனால அது கோசம் சக்கரையை போட்டேன், அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலந்த அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்ப அங்க ரெண்டு பேரும் வருவானுங்க. நானும் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன், நம்மளோட வங்காரியமா செஞ்சது அப்படின்ற மாதிரி டேஸ்ட் பண்ண போவாங்க. நம்ம ஹீரோ வந்து, ஐயோ டேஸ்ட் பண்ணா நீங்களா உயிரோட இருக்க மாட்டீங்களா, இருக்கடா நானே பாத்துக்கிறேன், நானே பரவாயில்ல, இல்ல இல்ல இது எங்க ஆள் செஞ்சு நான் யாரும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு துப்புவானுங்க. இதுல உன் நாக்குல சொரணம் இருக்காடா, இதெல்லாம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திடுவானுங்க. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா நேரம் நம்மளோட ஹராம் கிட்டே, நம்ம யாங் கிட்டே வந்து கேட்பா, நான் உண்மையா உங்ககிட்ட நேர்மையா கேட்கற மாதிரி பதில் சொல்லுங்க என்ன அப்படின்னும் போது, உண்மையா நீ நான் செய்யற சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. நம்மளோட ஹராம் பாத்தீங்கன்னா சத்தியமா நல்லா இல்ல, நீ செய்யறது சாப்பாடே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இன்னது ஆமா, நீ செய்யறதுலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அப்ப நம்ம யாங்க, அப்படிலாம் ஒண்ணு இல்லை, நீ நல்லா தான் செய்யற, பட் ஆனா நீ டேஸ்ட்டை மாத்திடுற அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. டேஸ்ட்டை மாத்திடுறோம் போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹராம் கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. நம்ம ஹீரோயினி சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வாங்க. நம்ம ஹீரோவும் அன்னைக்கு ஹீரோயின் கிட்ட பேசிப்போம், நான் ஆனா உனக்கு நாளைக்கு செஞ்சு எடுத்துட்டு வரமா சாப்பாடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரி ஓகேன்னு வாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹராம் கிட்ட நம்மளோட ஹீரோனி பாத்தீங்கன்னா கத்துட்டு இருப்பாங்க முட்டை ஓட அப்படின்னா, முட்டையை வந்து அழகா அப்படி உடச்சு ஓப்பன் பண்ணுவானா, டப்பான்னு போட்டு உடச்சு அந்த ஷெல்லோட அதை கலக்குவா, இப்படிலாம் ஓடிக்கூடாதுமா செல்லும் நம்ம சொல்லித்தரப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பா. இப்படி செய்யணும் அப்படின்னு போது உப்பு ஜாஸ்தியாச்சுன்னா லைட்டா தண்ணி ஊத்தணும், தண்ணியிலே உப்பு ஊத்திடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாமே அவளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோனி எல்லாமே பார்ப்பாங்களே தவிர சீனை கட் பண்ண. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம யாங்கும் சாங்கும் பாத்தீங்கன்னா நைட் அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் இயர் வந்து நான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறத நம்ம யாங் பாத்துருவோம். எங்க பாரு லீ இருக்கான் பாரு அப்படின்னு போது, வானா டிஸ்டர்ப் பண்ணுவான் அவங்க ஆள் கூட இருக்கான் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யாங் வந்து போயிடுவா. அவங்க பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணல, கிட்டத்தட்ட பிரேக்அப் பண்ற லெவல்ல இருக்காங்க. நான் சாரி நான் நீ சொன்னது என்பது பரவாயில்ல, நான் வந்து உண்மையா உன்னை அந்த ஃபீலிங்ல தான் லவ் பண்ணல, நான் ஒரு முட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிஞ்சுக்கலாம் அதுவே கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் யாங் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வாரமா சாப்பிடாம நல்லா தின்னு 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 சமையா சாப்பிடுறாங்க. ஏன் அப்படி என்ன பாக்குறன்னு போது, இல்ல நீ சாப்பிடறது பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சாங் சொல்றாரு. சோ அப்படி சீனை கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோ வந்து அவர் சாப்பாடு எடுத்து வைப்பாரு. அப்ப ஹீரோனையும் எடுக்கலாம்னு எடுப்பாங்க. ஹீரோ வந்து என்ன என்ன அப்படின்னு இல்ல இல்ல அப்படின்னு போது, ஏய் நீ எனக்கு கோசம் சாப்பாடு எடுத்து வந்திருக்கியா கூட அப்படின்னு வாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பெரிய மனுஷ தன்மை, அவ செய்யற சாப்பாடு எல்லாம் பாவம் சாப்பிட்டு இருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூட நான் சாப்பிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்து சாப்பிடுவாரு. இன்னைக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வாயில வைப்பாரு. பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், டேஸ்டாவே இருக்கும். மாஞ்சரம் நீ செஞ்சுதான் இது, உண்மையா சமையா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. பிளாஷ்பேக் நமக்கு தான் தெரியும். நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா நிறைய செஞ்சு செஞ்சு ஆம்லேட் தான் இதுக்கே, ஆம்லேட் திரும்ப திரும்ப செஞ்சு அவங்க தங்கச்சி கொடுப்பா. சரி ஓகே அவளும் அக்கா கறி தராலேன்னு சொல்லிட்டு வாயில சாப்பிடுவோம். ஏடி மனுஷன் தின்னுவாடாடி இதெல்லாம், ஏடி எருமை மாடு செய்யலன்னா கையை காலை வச்சு சும்மா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டுவா. சோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஆம்லேட் செய்வா, இன்னொரு ஆம்லேட் செஞ்சுட்டு இது எப்படி இருக்க பாருன்னா, ஐயோ அம்மா நான் சாப்பிடறதுக்கு உயிரோட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உப்புக்கு பதிலா எப்படி உப்பு கொட்டி வச்சிருக்கேன் நாசமா போனவங்களே போய் அப்படின்ற மாதிரி திட்டி அமைச்சிருவா. சோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு திரும்ப வரும்போது, ஏ இது இது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கொடுப்பாங்க. உனக்கு செஞ்சு தெஞ்சா செய்ய இல்லனா செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நம்ம ஹீரோனோட தங்கச்சி தான் வந்து அந்த ஆம்லெட் செஞ்சிருப்பாங்க. நம்ம ஹீரோனி செய்யலாத ஹீரோ பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கு, கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் இதை செஞ்சு கொண்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி போய் ஹீரோனி இன்னைக்கு செம்ம டேஸ்டா செஞ்சா தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிப்பாங்க. இந்த பக்கம் லீ அமைதியாவே இருப்பாரு. என்னடா அமைதியாவே இருக்கும்போது, ஆமா ஒரு ஜோடியில இன்னொரு ஜோடி கட்டுன போது என்னடா அப்படின்னு போது, லீயோட லவ் பிரேக்அப் ஆயிடுச்சு தெரியாதான் போது, யாங்க அப்பதான் தோணும் என்னது அவன் லவ் பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இவ இப்பதான் சாங் கூட லைட்டா கரெக்டா ஆரம்பிச்சிரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோக்கு பிரேக்அப் ஆயிடுச்சு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா. இந்த பக்கம் நம்ம தேர்ட் ஹீரோ காட்டுறாங்க, எல்லாரும் வாடகை நம்ம கேம் விளையாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் ஹீரோ வந்து நம்ம செகண்ட் ஹீரோ கூப்பிடுறாங்க. ஏ இல்லடா நான் படிக்கணும்டா அப்படின்னு, என்ன படிக்கணுமா என்ன புதுசா இருக்கும்போது, ஆமா படிக்கணும் என் ஃபியூச்சரை நான் பாக்கணும்னு வாரு. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தேர்ட் ஹீரோக்கு ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுது. பாடுறா நம்ம கிம்முக்கெல்லாம் ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுது, நமக்கே இருக்கும். அவர் லைப்ரரி போயிட்டு வெளியே வரும்போது நம்ம விஜய் படத்துல வர மாதிரி இடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரே புக் எடுத்துக்கிட்டு அந்த பிஜேபிக்கு ஏத்த மாதிரி நம்மளோட தேர்ட் ஹீரோ வந்து ஒரு பொண்ணு அழகா மீட் பண்றாரு. சோ சாரி சாரி தெரியாம நான் அடிச்சிட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுவா. நம்ம தேர்ட் ஹீரோக்கு எப்படியாவது இவ்வளவு நம்ம பிடிச்சி ஆகணும், கண்டிப்பா நம்ம ஒரு அவளை படிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவ கூட வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிறாரு. சீனை கட் பண்ண இந்த பக்கம் ஹராம பாத்தீங்கன்னா நம்ம ஹராமோட கூட ஃபைட் பண்ற நம்ம கிக் பாக்ஸர் நூனா பாத்தீங்கன்னா நம்ம ஹராம் மேல நமக்கு ஒரு லவ் போல அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு ஹராம கரெக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு போட்டி போடுறான். அந்த போட்டியில ஜெயிச்சு ஜெயிச்சிடறான். நீ தான் எனக்கு மீல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நூனா கிட்ட நம்ம ஹராம் வந்து நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோனி காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா படிக்கிற பேர்ல நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. ஏன்டா என்ன படிக்கிறது கூப்பிட்டேன், தூங்கிட்டு இருக்கும்போது ஏன் நான் அடிச்சு எழுப்புறாது, எனக்கு ஒரு முத்தம் குத்த எழுப்பலாமே அப்படின்னு வரும். முத்தம் குத்தணும்னு வச்சுக்கோ, நேற்று மொத்தமா போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்றாங்க. ஒரே ஒரு கிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு வாய் அப்படி வச்சுட்டு பாரு. சரி ஹீரோனியும் கிட்ட வருவாங்க, ஏதோ வாழ்நாள் அவனுக்கு கிடைக்கிற ஒரு சான்ஸ். அந்த டைம்ல கிம் டப்புனு கதவு தந்து வருவாரு. என்ன இங்க என்ன நடக்குது, ஏன் அமைதியா இருக்கு அப்படின்னு, ஒண்ணு இல்லடா நீ எதுக்கு வந்த அப்படின்னு போது, ஓ நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கும்போது வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ட்ரெஸ் பாத்துட்டு
பாரு என்னடா பண்ற அப்படின்னு போது, இல்ல மச்சான் அவன் ட்ரெஸ் எதனா அந்த போது, எதுக்கு எதுக்கு ஓ உனக்கு எதனா ஒரு ஆள் கிடைச்சிருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. இல்ல ஆமா அப்படின்னாரு. டேய் என்னடா சொல்ற நீ, டேட்டிங் பண்றியா? டேட்டிங் பண்றதுதான் எனக்கு என்ன கேள்ற, நான் தானே டேட்டிங்ல சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாரு. உண்மையாவே டேட்டிங் பண்றியாடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்பாங்க. நம்ம ஹீரோ ஹீரோனி ஆமான்னு சொல்லிட்டு ஒரு போயிடுவாரு. ஏ நம்ம இங்க படிக்கிறதுக்கு அவன் பின்னாடியாவது போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கிட்ட சொல்லுவாங்க. சரி வான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் நம்மளோட கிம் வந்து லைப்ரரிக்கு போவார். அந்த பொண்ணை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காருவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா கிமுக்கு தெரியாம, அதாவது நம்ம தேர்ட் இயருக்கு தெரியாம புக்கை வச்சு பாத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்க படிக்கிறதுன்னு கூட்டம் வந்தாங்க. என்ன பண்ற அப்படின்னு சொல்றது கேள்வி வாங்கியாரு அப்படின்ட்டு புக்கை கீழே இருக்காங்க. நம்ம தேர்ட் இயர் பாத்துட்டு இவனுங்க எங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் திரும்பி பாப்பாரு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம யாரு தூரம் திரும்பி பாத்துருப்பா. இவ எங்க அந்த பக்கம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஜின் இருப்பா. இவ எங்க எங்க ஜின்னு எங்க எங்க ஜின்னு எங்க எங்கன்ட்டு. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் நம்மளோட மிங்க இருப்பா. இவ எங்க அப்படின்ற மாதிரி நாலு பேரு என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்டும் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே கொண்டு வந்து, எதுக்கு நீங்க வந்தீங்கன்னா, ஒண்ணு இல்லப்பா நீ ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னாங்க அதனால போது அவ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட், நான் அவளை இப்ப வந்து லவ் பண்றேன் போது, என்னது லவ் பண்றியா உனக்குலாம் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிங்க வந்து அவனை கலாச்சிருப்பாரு. பார் இது என் லைஃப்ல முக்கியமான விஷயம், அதனால நான் கண்டிப்பா அது ட்ரை பண்ண தான் போறேன். சோ இன்னொரு தடவை என்னோட லவ்ல வந்து குறுக்க வராதிங்க, உங்களை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் அங்கிருந்து போயிடறாரு. இந்த பக்கம் நம்ம மிங்கு ஜின் எல்லாம் தூரத்துல இருந்து அவன் ரெஸ்டாரண்ட் எல்லாம் போற இடத்துல இருந்து போய் பாக்குறாங்க. அப்படியே எப்படி அவன் என்ன கூட முக்கியதா இருக்கான், அவனுக்குலாம் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்ற மாதிரி கடுப்பாய் வந்து ஜின்னு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவனே ஒரு மொக்க, அவனை கூட நீ ஒரு மொக்கன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சோ சீனை கட் பண்ண திரும்ப அந்த லைப்ரரிக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோ இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட இன்னொரு ஒரு பையன் அவன் சீனியர் சொல்லிட்டு அவன் வந்திருப்பான். அது எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ள பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கிம் லவ் பண்ற பொண்ணு கூட ஒருத்தனை பார்த்தோம், சோ அவனுக்கு எதுவும் தெரியாம பாத்துக்கணும் போது, ஆமாடா இந்த மாதிரி அவனுக்கு தெரியாம பாத்துக்கணும் போது நம்ம கிம் இந்த பக்கம் வருவாரு. அப்போ நம்ம ஹீரோ போய் தடுப்பாரு, மச்சான் போவாத இன்னைக்கு எதுவும் போவாத நம்மளுக்கு, ஏன் அப்படின்னு போய் நம்ம ஜின்னு வந்து தடுப்பாங்க, நம்மளோட யாங் வந்து தடுப்பாங்க. எதுக்கடா நான் போகக்கூடாது, நான் போவேன்டா, நான் போய் ஆளை பாப்பேன்டா, நீங்க என்ன லவ்க்கு குறுக்கா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே தள்ளி விட்டு உள்ள போனா, இந்த மாதிரி சீனியர் கூட நம்ம அந்த பொண்ணு இருக்கிறது நம்ம கிம் பாத்துறாரு. யார் என்ன போது, இது என்னோட ஃபன்னி ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மீட் பண்ண வைக்கோ. ஆமா ஆமா நான் உங்க ஃபன்னி ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் வந்து ரொம்ப எமோஷனலா திரும்ப வந்துருவாரு. நம்ம வீடு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், இதுக்கு தான் போவாதான்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் நடந்து வருவாரு. என் வாழ்க்கை அவ்வளவுதாவா, நான் எதுக்கு தான் இருக்கேன், இந்த பொண்ணுங்களே இப்படிதான்பா எல்லாருமே ஏமாத்துறவங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. அப்ப நம்ம மிங் பின்னாடி வந்துட்டு கவலைப்படாத மச்சான், யாருக்கடா அவனுக்கு, நான் தான் அவனோட இன்னொரு லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிப்பாரு. சோ இதோட பாத்தீங்கன்னா இந்த பார்ட் முடியுது. சோ நெக்ஸ்ட் பார்ட் கூடிய சேகத்திலே வரும் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட், தேங்க்ஸ் ஃபார் லவ், கீப் சப்போர்ட்டிங் டப்ஸ் கிரியேஸ் சேனல். இதோட 25 எபிசோட்ஸ் முடிஞ்சிருக்கு. லவ் யூ கைஸ் அண்ட் பை பை.